ஹாய் குட்டீஸ் இது சிங் அலாங் வித் எலிப்புலியன் கதை நேரம் நான் உங்கள் அன்பு தோழி அபிராமி இன்று நாம் படிக்கப் போகும் கதை உமாவும் உப்மாவும் இந்த கதையை எழுதியவர் மீரா கணபதி இதற்கு படங்கள் வரைந்தவர் ரேணுகா ராஜீவ் மற்றும் தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் உமா சேகர் உமா காலை சிற்றுண்டியை ஒருபோதும் சாப்பிட மாட்டாள் அதற்கு பதிலாக அதோடு விளையாடுவாள் அவள் சாப்பாட்டுடன் விளையாடுவதை தடுக்க ஏதேனும் வழி இருக்கிறதா பார்க்கலாம் வாங்க யாராவது ஒரு சுட்டி பெண் தோசையில் மூக்கு சிந்துவதை பார்த்தால் ஆச்சரியமடையாதீர்கள் அவள்தான் உமா என்று தெரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் சொல்வது போலவே அவள் மிக மிக நல்ல பெண்தான் ஆனால் அவள் மிக மிக நல்ல பெண்ணாக இருந்தாலும் அவளிடம் ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது உமாவுக்கு காலை சிற்றுண்டியுடன் விளையாட மிகவும் பிடிக்கும் அவளுடைய அம்மா பார்க்காத போது சிற்றுண்டியை புத்திசாலித்தனமாய் எப்படியோ மறைத்து மாயமாக்கி விடுவாள் அப்படிதான் அந்த தோசையும் கைக்குட்டையானது அதை அழகாக முக்கோணமாக மடித்து கைக்குட்டையாக்கி பள்ளி சீருடையில் குத்தி கொண்டாள் அம்மா காலை சிற்றுண்டிக்கு வடை செய்தால் அதை விரல்களில் மோதிரம் போல் மாட்டிக்கொள்வாள் அவள் பல விலை மதிப்பற்ற வடை ஆபரணங்களை அணிந்திருக்கும் ராணி போல வலம் வருவாள் போண்டாக்கள் மேல் அவளுக்கு ஆசை இல்லை அவற்றை கடைவாய் பக்கங்களில் அடக்கி வைத்து கொண்டு அந்த 4ஆம் வகுப்பு பெண் போல கண்ணை உப்பி தெரிவாள் அத்தோடு போய் வழிகிறேன் அம்மா என்பாள் உமாவின் அம்மா மிக நன்றாக சமைப்பார் அவர் செய்யும் மெது மெது இட்லிகள் அந்த வட்டாரத்தில் புகழ்பெற்றவை ஆனால் உமாவுக்கு அம்மாவின் சமையல் மீதெல்லாம் அக்கறை இல்லை அந்த மிகவும் மிருதுவான இட்லிகளை அவள் தன் சீருடியின் பைக்குள் திணித்து கொண்டு அதை மெத்தையாக்கி பள்ளி பேருந்தில் அதன் மேல் உட்கார்ந்து கொள்வாள் ஊத்தப்பம் அவள் தொப்பியாகிவிடும் பொங்கலோ அவள் செல்ல பூனை மல்லிகைக்கு ஊட்டப்பட்டுவிடும் அவளை எந்த யுக்தியாலும் காலை சிற்றுண்டியை சாப்பிட வைக்க முடியவில்லை ஆனால் இன்று அவளுக்கு ஒரு பிரச்சனை அம்மா என்று நன்கு குழைய வேக வைத்த ரவா உப்மா செய்து உமாவுக்கு விருப்பமான தட்டில் போட்டு கொடுத்தார் உமா இந்த உப்மாவை என்ன செய்வாள் இதை தோசை போல் சீரடியில் குத்தி கொள்ள முடியாது அப்படியே அது நிற்காது மோதிரம் போல் போட்டுக்கொள்ள முடியாது அது விரலில் பொருந்தாது வாயில் அடைத்து வைத்து கொள்ள முடியாது அங்கே அது கரைந்துவிடும் இதை மெத்தையாக்கவும் முடியாது அதற்கு அது சரி வராது தொப்பியாக அணிந்து கொள்ள முடியாது அது விழுந்துவிடும் பூனை மல்லிகைக்கு கொடுக்க முடியாது அதற்கு உப்மா பிடிக்காது என்று எல்லோருக்கும் தெரியுமே இந்த உப்மாவை என்ன செய்வது என்று யோசித்து தலைமுடியை பீத்து கொண்டவாறே வேறு வழி இல்லாமல் ஒரு தேக்கரண்டி உப்மாவை வாயில் போட்டு கொண்டாள் ஐயா வாயில் ஏதோ ஒன்று சுவையாக கடிபடுகிறதே ஆஹா உப்பிட்டு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு அல்லவா இது மற்றும் ஒரு முந்திரி பருப்பு கிடைக்கும் என்ற நப்பாசியில் இன்னொரு தேக்கரண்டி உப்மாவை வாயில் போட்டாள் ஆனால் நறுக்கென பல்லில் கடிப்பட்டதோ ஒரு சுவையான கேரட் துண்டு இம்முறை என்ன கிடைக்கும் என்று யோசித்தவாறே உமா இன்னொரு தேக்கரண்டி உப்மாவை வாயில் வைத்தாள் இந்த கடினமான உரைப்பான சிறிய துண்டு என்னது அடடா இஞ்சி உமாவால் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை சாப்பிட்டு கொண்டே இருந்தாள் திடீரென்று என்று அலறினாள் அவள் கடித்தது ஒரு பச்சை மிளகாய் அவள் வாயில் எரிந்த நெருப்பை அணைக்க உமா ஒரே மூச்சில் தட்டிலிருந்து உப்மாவை எல்லாம் சாப்பிட்டு விட்டாள் நெருப்பு ஒரு வழியாக அணைக்கப்பட்டது அது மட்டுமா அவள் தட்டும் காலியானது உமா உன் தட்டில் இருந்த காலை சிற்றுண்டி இன்றைக்கு என்னை மாயமானது என்று கேட்டார் அம்மா அது என் வயிற்றுக்குள் என்று சிரித்தாள் உமா இப்போதெல்லாம் உமா காலை சிற்றுண்டியுடன் விளையாடுவதில்லை அவள் மிக 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 நல்ல பெண்ணாகிவிட்டாள் இப்போதெல்லாம் அவளை கண்டு எல்லோரும் மகிழ்ந்தனர் அவள் செல்ல போன மல்லிகையை தவிர பாவம் அவள் நீங்கள் யாராவது அவளை பார்த்தால் கொஞ்சம்
பொங்கலை சாப்பிட கொடுத்து விடுங்கள். சரியா? மியாவ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? மீண்டும் அடுத்த வாரம் உங்களை ஒரு புதிய கதையுடன் சந்திக்கிறேன். இது சிங்கலாங்க எலிபொலியின் கதை நேரம். பாடலாம், மகிழலாம், படிக்கலாம். பாய் குட்டீஸ். எலிபொலி.